காய்ஸ் உதய சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சர்க்குலரு. அதாவது எப்போ வந்து ரீஓப்பனிங் பண்ணுறாங்க, காலேஜ் ரீஓப்பனிங் கிடையாது, தப்பாக நினச்சிருக்காங்க, காலேஜ் ரீஓப்பனிங் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸ் தான். இந்த மாதம் August 12 வந்து மொத்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே வந்து 12th அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பை அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் வந்து அதான், நிறைய பேர் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க எப்படின்னு தெரியல, எப்படி போகிறது அப்படிலாம் இல்லை, வெறும் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சரி அந்த 12th எப்பப்போ வரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 to 96 வரி கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நோட் சர்க்குலராக விட்டுருக்காங்க, எந்தெந்த சாட்டர்டே எந்தெந்த சண்டே வந்து கிளாஸஸ் இருக்கணும் ஆன்லைன் கிளாஸஸும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 months வந்து 3rd வந்து நடத்தி ஆகணும். அதாவது இப்போ வந்து செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு, செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு 3rd, 4th வந்து அந்தமாரி, 5th அப்போ லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7th அந்தமாரி போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடக்குது, அது எப்பப்போனா 12/8/2020 26/10/2020 வரி நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸுமே ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லித்தராங்க, எப்பப்போனா 28/10/2020ன்றாங்க. அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து November-December 2020 செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட், அதாவது இதுவும் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது 9/11/2020 அப்படி இல்லைனா ரைட்டிங், இப்போ கொரோனா ரொம்ப குறைஞ்சிச்சுனாலும் ரைட்டிங் வைக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா கூட வேக்சின் கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரைட்டிங் எக்ஸாம் வைப்பாங்க, அப்படி இல்லைனா இந்த டேட்டில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். இந்த 2 month கேப்லேயே வந்து யாரை கேட்டால் நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, மொபைல் இல்லை, எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல எனக்கு, அந்த அப்டேட்டும் இன்னும் வரலை. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த November-December 2020 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பாக வச்சுக்கலாம், ஓஹோ இந்த இந்த இது வந்து நெக்ஸ்ட் செம்முக்கு தான், இப்போ இந்த கரண்ட் செம் வந்து கேன்சல் பண்ணியாச்சு, எல்லா இதுக்கும் கரண்ட் செம் கேன்சல், ஆல் செமஸ்டர் கரண்ட் செம் வந்து கேன்சல், ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து செகண்ட் செம்மாதே 3rd உண்டான சர்க்குலர் மட்டும்தான் இது இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் இந்த தப்பான தாட் தான் நினச்சி பயந்துன்னு இருக்காங்க, அது மாதிரிலாலும் இந்த எக்ஸாம் கேன்சல்னால் கேன்சல் ஆகிடும். அதுவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து அதோட ஏப்ரல் அது இந்த 3rd முடிஞ்ச பிறகு அதோட எப்போ இதுனா ஏப்ரல் மே ரீஓப்பனிங் டேட் ஃபார் நெக்ஸ்ட் செமஸ்டர் ஏப்ரல் மே 2021 யூஜி பிஜி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே அகாடமிக் இயர் 14/12/2020 14/12/14 முடிய போகுது அப்போ நினைக்கிறேன். அகாடமிக் இயர் இஸ் 14/12/2020லேருந்து தான் இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து யாருக்குன்னா 4th வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்து கோர்ட்டில் கேஸ் போகுது, அவங்க ஆன்லைன் எக்ஸாம் வைக்கலாம் லாஸ்ட் செம்க்கு வந்து 4th லாஸ்ட் செம் வந்து வச்சு ஆகணும்னு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து யார்கிட்டயுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதாவது நெட் ஃபெசிலிட்டிஸும் மொபைல் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அதனால் வந்து இதுவரை வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவங்க வந்து ஆஃப்லைனாக அதாவது ரைட்டிங் எக்ஸாமை வச்சா கொஞ்சம் தள்ளி தான் போவோம், மேக்ஸின் கண்டுபிடித்தா மட்டும்தான் போவோம், அதனால் கொஞ்சம் டைம் கட்டிருக்காங்க. அது ஆன்லைனுக்கும் வந்து என்ன வாய்ப்பு இருக்கா, மொபைல்ஸ்னால் மொபைல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது, அந்தமாரி கவர்மெண்ட்டாக வந்து ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்து உங்களை ரைட்டிங் எக்ஸாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நெட் ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க, ஆனால் இல்லாதவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெட் ஃபெசிலிட்டிஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பயம்லாம் வந்து போகிறதுக்கோசம் இந்த வீடியோ போட்டேன், நிறைய பயந்துட்டுருக்காங்க. என் வீட்டில் என்னோட பையன் ஃப்ரெண்டெலாம் ஃபோன் பண்ணுறாங்க, எக்ஸாம் ரிட்டன் அந்த செம்மு டீ படிக்க வேண்டாம் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே எப்படாடி, அது வந்து இந்த கரண்ட் செம் தெரியல, நெக்ஸ்ட் செம்க்கு உண்டான சர்க்குலர் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவன் டவுட் கேட்டால் சரி யார் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குமே, அதனால தான் இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.